Easy go. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கெத்து சேனல் உமர் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். லெனோவோ E4125 கவர்மெண்ட் லேப்டாப் தான். இந்த லேப்டாப்புக்கு தான் விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்னோடய சேனலோட 3வது வீடியோ. பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, பென்ட்ரைவ் போட்டுக்கோங்க. இப்போ பென்ட்ரைவ் போட்டதுக்கப்புறம் இதுக்கு லெனோவோ E4125க்கு வந்து பூட் கீ வந்து F12 பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு F12 வந்து ஒரு ரெண்டு டைம் அழுத்திட்டிங்கன்னா பயோ செட்டப் ஆன் ஆகிடும். பூட் மேனேஜர் ஆன் ஆகி EFFI USB ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்டர் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு இருக்குது. வரும் போன இது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பூட் எப்படி சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் எப்படி வந்து பூட் பண்ணுறதுன்னு மேலே கார்டு தரேன், கீழே டவுன்லோட் வீடியோ லிங்க் தரேன். நான் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். இப்போ ஃபைல் லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபைல் லோடிங் ஆகிட்டுருக்கு. போகிறோம். இப்போ வந்து டைம் அண்டு கரன்சி ஃபார்மேட் இதை வந்து இங்கிலீஷ் இப்போ வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்திருக்குது. இதை வந்து இங்கிலீஷ் இந்தியான்னு மாற்றணும். மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா மேலே வந்து இங்கிலீஷ் இந்தியான்னு வந்திருக்கும். இங்கே இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டு வந்து இன்புட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எதுவும் செய்யாதீங்க. இங்கிலீஷ் இந்தியான் தான் அதுவும் வந்துடும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம போகிறது வந்து விண்டோ 10 ப்ரோ போடப்படும். லெனோவோ E4125க்கு தான் இப்போ வந்து விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். எங்கள் லோடிங் ஆகிட்டுருக்கு. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஓஎஸ் கரெக்டாக ஏதாவது ஒன்று ஆயிரும். இப்போ ப்ராடக்ட் கீ இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐ டு நாட் ஹாவ் எ ப்ராடக்ட் கீ. இதை கொடுத்துட்டு இதை மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் நிறையா இருக்குது, எதுவாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து போடுறது விண்டோஸ் 10 ப்ரோ போட போகிறோம். போட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து லைசன்ஸு அக்செப்ட் கேட்குது, அதை டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல் அப்டேட் பண்ண போல் கஸ்டம் இன்ஸ்டால் தான். நம்ம மின்னியில் பார்ட்டிஷன் பண்ணது காமிக்குது. இப்போ வந்து 106 GB இந்த இதில் தான் நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கிறத வந்து அழிக்க போகிறோம். முன்ன ஓஎஸ் இருந்தது வந்து Windows 7 இருந்துச்சு, இப்போ வந்து Windows 10 போட போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பண்ணிடுங்க. அந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எந்த இதில் பண்ணுறீங்களோ அதை டெலிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அழிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இப்போ அழிஞ்சிருச்சு. இந்த இதை இந்த பார்ட்டிஷனில் தான் இப்போ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஃபுல்லாகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறனால இப்போ பாஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறனால பாஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக லோடிங் ஆகணும். 1 100 லோடிங் ஆனால் தான் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் ஆகும். இந்த மூணுமே அதே மாதிரி தான் ஆகும். வெயிட் பண்ணணும். எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போனால பாஸ் பண்ணிக்கிறேன். 3 ஃபைல் லோடிங் ஆகிடுச்சு. இப்போ 4வது ஃபைல் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், செகண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும்.
அதுக்கப்புறம் தான் ஒரு 10-15 செகண்ட் ஆகும், மீதி மூணுமே சீக்கிரமாகிடும். இது ரீஸ்டார்ட் ஆகுது, அந்த மூணு செட்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கண்டினியூவாக 10 செகண்டுக்கு ஆகும். இது ரெண்டு டைம் ரீஸ்டார்ட் ஆகும். இந்த இது பெரிய ஸ்டார்டிங் ஆகுது. இங்கே லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஓஎஸ் போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். எப்படி இருந்தாலும் நான் இது அங்கங்கே வீடியோவில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் பர்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நான், அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது. இது லோடிங் கெட்டிங் ரெடின்னு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சது, இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வரும், இப்போ நிறையா ஒரு க்வெஸ்டின்லாம் வரும். இப்போ நம்ம நார்மல் ஃபோனாக எடுத்துக்கிட்டாலும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே க்வெஸ்டின், இந்தியா கரண்ட், இந்தியா உங்கள் லாங்குவேஜ் என்ன, சர்வீஸ் நெட்ஒர்க், அக்கௌண்ட் எல்லாம் நம்பர்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டு டைம் ரீஸ்டார்ட் ஆகும் எப்படி இருந்தாலும், இது எதுவும் பயப்பட வேண்டாம். லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், வெயிட் பண்ணிக்கோங்க. நான் போகிற இன்ஸ்டாலேஷன் வந்து லெனோவாக்கு தான் போடுறேன். E4125 வந்து E4125 ப்ரோ சீரியஸ் அந்த இதுக்கு தான் போட்டிருக்கிறேன். லோடிங் ஆகுது, ஜஸ்ட் ஏ மூமெண்ட் லோடிங் ஆகுது, டைம் ஆகும். லோடிங் ஆகிட்டு இருக்குது, வரும். லோடிங் ஆகிட்டு இருக்குது, அவ்வளோதான். செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து இந்தியான்னு வைக்கணும். இந்தியான்னு வச்சுட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் இந்தியான்னு வச்சுக்கோங்க. எஸ் கொடுத்துருங்க, ஸ்கிப் கொடுத்துருங்க. லோடிங் ஆகும், லெட்ஸ் கனெக்ட் ஏ நெட்ஒர்க்னு இருக்கும். இப்போ நெட்டு நம்மகிட்ட இல்லை, ஐ டு நாட் ஹேவ் ஏ இன்டர்நெட்டை கொடுத்துடலாம். கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப். நெட் இருந்துச்சுன்னா கொடுத்து அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட்லாம் கேட்கும், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லாம் கொடுத்துக்கோங்க. நெட் இருந்துச்சுன்னா, நெட்டு பே இல்லைன்ட்டு. ஜெஸ்டே மூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். முடிஞ்சது, ரீஸ்டார்ட் ஆகுது. லோடிங் ஆகுது, வந்துடும். லோடிங் ஆகுது, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பயோஸ் விண்டோஸ் 10 வந்துடும், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துடுச்சு. ஐ டு நாட் ஹேவ் ஏ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கும், ஐ டு நாட் ஹேவ் ஏ நைட் ரன் கொடுத்துருங்க. மறுபடியும் கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப். அதுக்கப்புறம் பேர்லாம் கேட்கும், எதையும் உமர்ன இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். பாஸ்வேர்டு கேட்குது, என்டர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது மாதிரி ஆன்சர்லாம் ஏதாவது கேட்கும், நிக்கி நேம் கேட்குது, ZTL. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். முடிஞ்சது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. ரீஸ்டார்ட் ஆகி ஹாய் வந்துருச்சு. வி ஆர் கெட்டிங் எவ்ரி திங் ரெடி ஃபார் யூ. மேக் டேக் செவரல் டர்ன். இப்போ ஆஃப் எதுவும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, வந்துடும். லீவ் எவ்ரி திங் டு யூஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் தேர், முடிஞ்சது. வந்துருப்பேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்படி விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்த்தோம். மேலும் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.